ஹலோ காய்ஸ், இன்னைக்கு டாபிக் ஃபெயிலியர். தோல்வின்றது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோ நம்ம அதில் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறது, ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர், மணி ப்ராப்ளம் அப்படின்னு லைஃப்பில் ஃபெயிலியர்னு நிறைய சொல்லிட்டே போகலாம். நான் இன்னைக்கு இந்த ஃபெயிலியர் தான் வந்து சக்ஸஸ்க்கு படிக்கல் அப்படின்லாம் சொல்ல போகிறது இல்லை. எல்லாருமே வந்து இந்த ஃபெயிலியர்லேருந்து வெளியே வந்தால் தான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஃபெயிலியர்லேருந்து எப்படி வெளியே வர்றது அண்ட் அதுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம். ஒரு தோல்வி வந்தால் நமக்கு ஃபர்ஸ்ட் வர விஷயம் அவ்வளோதான், நம்மளால் இதை செய்யவே முடியாது அப்படின்னு ஒரு செல்ஃப் டவுட் நம்மளுக்குள்ளேயே வந்து வந்துடுது. ஒரு வெறுப்பு, அழுக, டெப்ரெஷன் இது எல்லாமே இருக்கும். அண்ட் இதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளோட ஃபெயிலியருக்கு நம்ம தான் காரணம்ன்றத ஒத்துக்கோங்க. என்ன தப்பாக போயிருக்கோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. பிகாஸ் ஃபெயிலியர்ன்றது கண்டிப்பாக நம்ம தப்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டோமே தவிர அது எண்டு கிடையாது. ஸோ கரெக்டாக நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியும். என்னன்னே கண்டுபிடிக்காம நம்ம தோத்துட்டோம்னு நினச்சி கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டே இருந்தோம்னா அதுதான் உண்மையான ஃபெயிலியர். நாளைக்கு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.